ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ரொம்ப லேம் என்ன பேசினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெச்ஆர்னா என்னப்பா, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, சம்பளம் போடுவாங்க, வேலை விட்டு போனாங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் கொடுப்பாங்க, இதை விட்டு வேறு என்ன முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் எல்லோரும் பேசுவாங்க. உண்மையிலேயே அது மட்டும்தானா? அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் ஹெச்ஆர் எல்லோரும் வந்திருப்பாங்க இல்லையா? இன்னொன்று, ஹெச்ஆரில் 8 ப்ராசஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ப்ராசஸில் ரெக்ரூட்மெண்ட்டாக ஃபாஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு டேக்லைன் கூட சொல்லுவாங்க இல்லையா, ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் அட் தி ரைட் டைம் சொல்லுவாங்க. சரியான ஆட்கள் சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன் என்ன பண்ண செய்வாங்கன்னா, நாளைக்கு காலையில் இந்த ஒரு ஸ்கில் லெவலில் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ ரோபோட்டிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உடனே ஹெச்ஆர் கொடுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு கொடுக்க செய்வாங்க. உண்மையிலே அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட், இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆரம்பகம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட், ஸோ ரெக்ரூட்மெண்ட் எந்த இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு யார் எடுப்பாங்க, கம்பெனி ஓனர்ஸ் ஃபஸ்ட்டு யார் எடுப்பாங்க, ஹெச்ஆர் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஹெச்ஆர் தான் மற்ற எல்லா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, டீச்சிங் இஸ் த ப்ரொஃபஷன் விச் கிரியேட் ஆல் த அதர் ப்ரொஃபஷன் சொல்லி சொல்லுவாங்க. சில டீச்சர்ஸ் தான் மற்ற எல்லா ப்ரொஃபஷன் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆர்கனைசேஷன் வரும்போது ரெக்ரூட்மெண்ட் இந்த எல்லா ப்ராசஸும் இன்க்ளூடிங் ஒரு ஃபேக்ட்ரிக்கு லைசன்ஸ் வாங்குற ப்ராசஸ் மட்டும் கொண்டு யார் பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆர் தான் பண்ணுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஓனர்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட் யார் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச்ஆர் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த ஹெச்ஆர் தான் அந்த கம்பெனிக்கு இருக்கிற டாப் லெவல் மேனேஜர் மட்டும் கொண்டு ரெக்ரூட் பண்ண செய்வாங்க. ஸோ ஹெச்ஆரில் ரெக்ரூட்மெண்ட் தான் பேசிக்கான ப்ராசஸ் ஃபார் தி ஆல் அதர் ப்ராசஸ் தான் இருக்கும். சரிங்களா, இதில் ஃபஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, மேன் பவர் கேப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மேன் பவர் கேப் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து புரிச்சுல மேன் பவர் கேப் என்னென்னா, ஒரு தேவைகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ரோலுக்கு, குறிப்பிட்ட ஸ்கில் பேசிஸில் இல்லை குறிப்பிட்ட எஜுகேஷன் பேக்ரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆள் தேவை அப்படி. ஏன்னா அந்த ப்ராசஸ் நம்ம அடுத்து பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அதை தான் வந்து மேன் பவர் கேப் சொல்கிறோம். இது ஒன்று, புதுசாக ஒரு ப்ராசஸ் வரப்போது அதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து வெளியே விட்டு போயிட்டாரு, அப்போ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ரெண்டு விஷயமே ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராசஸ் வந்து புதுசாக வரப்போகுது, அப்போ அந்த ப்ராசஸ்க்கு புதுசான ஸ்கில் பேசிஸ் வேணும், அது வந்து கேப். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணுறது வெளியில் போயிட்டாரு, அதை ஃபில் பண்ணணும், அதுக்காக கொண்டு வரது கேப். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன செய்வாங்கன்னா, எப்போவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்து வந்து மேன் பவர் ரெக்வஸ்ட் கொடுக்க செய்வாங்க. அப்படின்னா, இந்த மாதிரி இவர் ஒர்க் பண்ணுறதா, இவர் ரிலீவ் ஆகிட்டார், இவருக்கான ஆட்கள் புதுசாக கொடுங்க, இல்லை வந்து அடிஷ்னலாக இந்த மாதிரி ப்ராசஸ் வரப்போது இதுக்கு ஆட்கள் கொடுங்கன்னு சொல்லி மேன் பவர் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அதை பொறுத்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் மேன் பவர் கேப் அனாலிசிஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ மேன் பவர் கேப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, ஜாப் அனாலிசிஸ். ஜாப் அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரோல் என்னென்னலாம் பண்ண போகுது, அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்கில் பேசிஸில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜாப் அனாலிசிஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. என்னென்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்றது என்ன அப்படின்னா, என்ன எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், எவ்வளோ வருஷம் அதில் பற்றின டீட்டெயிலாக இருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ ஐடி ஐடிஎஸ்லாம் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஜாவா டாட் நெட் இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த கோர்ஸ்லேருந்து இந்த ஐடி செக்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, இப்போ வந்து மார்க்கெட்டிங் கோடிங் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பயோடெக்னாலஜி பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படித்தாங்க, அப்போ கோடிங் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை பற்றி எந்த ஒர்க் நேச்சர் வந்து எந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அலைன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்றது என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக என்ன ரோல் பண்ண போகிறாங்க அந்த பர்டிகுலர் ஜாபில். சரிங்களா, இப்போ ஹெச்ஆர் பிபி அப்படின்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. அப்போது ஹெச்ஆர் உள்ளே இருக்க இன்டர்னல் இருக்க என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னலாம் இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை புதுசான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். சரிங்களா, ஸ்பெசிஃபிகேஷன். அப்போது அந்த பர்டிகுலர் ஜாப் என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற டிஃபைன் பண்ணி சொல்கிறது ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். சரிங்களா, ஸோ மேன் பவர் கேப், மேன் பவர் கேப்பில் வந்து ஜாப் அனாலிசிஸ். ஜாப் அனாலிசிஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஜாப் ரோல் எடுக்கணும், இப்போ என்னென்ன சிடிசின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ காஸ்ட் வந்து அவர் எடுத்தால் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும், இப்போ சாலரி நெகோசியேஷன் சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு எவ்வளோ பே பண்ணால் என்ன மாதிரியான ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்க செய்யும், எவ்வளோ அது ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு 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 அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி எவ்வளோ பட்ஜெட் பண்ண முடியும், எவ்வளோ வந்து கொடுக்க முடியும், மினிமம் எவ்வளோ நாள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கெலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ஒரு ஜாப் ரோல் கிடைத்தா அவர் மூலமாக என்னென்னலாம் நமக்கு வந்து டெலிவரபிள்ஸ் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு பேசிக் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். மேன் பவர் காஸ்ட் சொல்லி இதில் வந்து மேஜராக டிஸ்கஸ். மேன் பவர் காஸ்ட் அப்படின்றது, ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறேன்னா இப்போ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ஒரு டைம் எடுக்கும். சப்போஸ் கன்சல்டன்சி சொல்கிறோம் இல்லையா, வெளியில் ஒரு சில ஏஜென்சி மூலமாக ஆட்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து பே பண்ண செய்வாங்க இல்லையா. அப்போது ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து ஒரு 30,000 சிடிசி அப்படின்னா, 30,000 20% வந்து சில கன்சல்டன்ஸ் கொடுக்க செய்வாங்க ஷேர் பேசிஸில். இப்போது
கம்பெனிக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ரோல் எடுத்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இது வெளியில் ட்ரைனிங் காஸ்ட் என்ன ஆகும், அவர் வந்து ஆன் ரோல் ஆகி ஜாபுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது மேன்பவர் காஸ்ட்டோட பேசிஸ். இது மேன்பவர் பிளானிங்கில் வர செய்யும். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டை நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண வைக்கிறதுக்கான அட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட். அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறோம், டிசிஎஸில் இந்த டயத்தில் ரெக்ரூட் பண்ணுறோம், விப்ரோவில் ரெக்ரூட் பண்ணுறோம், நியூஸ் பேப்பரில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த ஜாப் ரோலுக்கு நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம்னு சொல்லி போஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண வைக்கிறோம் இல்லையா, இந்த ப்ராசஸோட பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா, கேண்டிடேட் வந்து என்னென்ன இதில் நிறைய நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் அடிப்படை என்னென்னு சொல்லணும்னா, அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ நியூஸ் பேப்பர் ஏஜென்சி இதெல்லாம் சொல்லலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கன்சல்டன்சி சொல்லி சொல்லலாம். அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்கீம், கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து ரெக்கமெண்ட் பண்ண செய்யலாம் ஃபார் த ஜாப். ரெக்கமெண்டேஷன்னா ரெஃபரன்ஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஜாப் ரோலுக்கு பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க செய்யலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இப்போது ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கேம்பஸ்க்கே போய் எடுக்க செய்வாங்க. இப்போ இன்ஜினியரிங், ஹெச்ஆர், இல்லை வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், கால் சென்டர்ஸ், பிபிஓ இதெல்லாம் எடுக்கும்போது கேம்பஸ் ஹயரிங் பண்ண செய்வாங்க. ஃபோர்த், ஃபிஃப்த் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கேட் ஹயரிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. கேட் ஹயரிங்கிறது என்னென்னா, வாக்இன் இன்டர்வியூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை வந்து ஓப்பனிங் இருக்கான்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் சில பேர் வந்து தில் கம் இன் பர்சன் ரெசியூம் கொடுத்துட்டு போவாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேயோ, இல்லை வந்து அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸ் போனாங்கன்னா அங்கேருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போவாங்க, அங்கே போய் ரெசியூம் சப்மிட் பண்ணி போவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேட் ஹயரிங் சொல்லுவாங்க. ஸோ கேட் ஹயரிங்கிறது வாக்இன் கேண்டிடேட்ஸ் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இல்லைனாலும் தே வில் கம் இன் பர்சன் தே வில் சப்மிட் ரெசியூம், இது வந்து கேட் ஹயரிங். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அப்படின்னா ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம இடத்துக்கு டேபிளுக்கு வர்றதோட ப்ராசஸ் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். செலெக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் எல் ஸ்க்ரூட்டினி ஆஃப் ப்ரொஃபைல் சொல்லுவோம். ஸ்க்ரூட்டினி அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது 10 இயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்ஜினியரிங் படித்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் இன்ஜினியரிங்கில் நமக்கு என்ன டிவிஷன், ஐடி ஐடிஎஸ் படித்தோம் வேணும், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேணும்னா இந்த ப்ரொஃபைல் மட்டும் எடுத்து வைக்கிறீல. இதுக்கு இந்த ப்ராசஸோட பேர் வந்து ஸ்க்ரூட்டினி. அப்படின்னா வந்திருக்க ப்ரொஃபைலில் எது எக்ஸாக்டாக நமக்கு வேணுமோ அந்த ப்ரொஃபைல் மட்டும் எடுத்து வைக்கிறதோட பேர் வந்து ஸ்க்ரூட்டினி. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஸ்க்ரூட்டினி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் கூப்பிட செய்வோம். சரிங்களா, ஸோ அதை வந்து பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கான பிகினிங். சரிங்களா, ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டோம் ப்ரொஃபைலில், அடுத்து வந்து அவங்களோட ப்ரொஃபைல்லாம் வச்சுட்டு அவங்கள வந்து ரிட்டன் எக்ஸாம் கூப்பிட செய்வோம். ஸோ ரிட்டனில் யாரெல்லாம் கிளியரோ தே வில் பி சென்ட் டு தி இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, பர்சனல் இன்டர்வியூ, அடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குது, அடுத்து வந்து டாப் லெவல் மேனேஜரோட இன்டர்வியூஸ் இருக்க செய்வோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்க செய்வோம். சரிங்களா, ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட ஃப்ளோ. சரிங்களா, மேன்பவர் ரிக்வஸ்ட் வாங்குறாங்க, மேன்பவர் கேப் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண வைக்கிறோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி, சாரி, ஆஃபர் லெட்டர் கொடுக்க செய்கிறோம். இதுதான் வந்து என்டையர் ஃப்ளோ. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட சொல்லிட்டோம், அப்ளிகேஷன் வந்துருச்சு, நம்ம அதில் ஸ்க்ரூட்டினி பண்ணுறோம், ஸ்க்ரூட்டினி பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறோம், ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம். ஆஃபர் லெட்டர் முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, கேண்டிடேட்டுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அப்படின்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்றது லாஸ்ட் ப்ராசஸ், அங்கே தான் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ண செய்வாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயினிங் ப்ராசஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அது என்னன்னா, அவங்களுக்கு நீ ஏஎஸ்பிஐ ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அவங்க நாமினிஸ் ஃபில் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு செய்யும். அப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நடக்க செய்யும். ஓரியன்டேஷன் அவங்க எந்த ஜாபுக்கு போகிறாங்களோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கான ட்ரைனிங் நடக்க செய்யும். ஸோ ஓவராலாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃப்ளோ இதுதான் இருக்க செய்யும். சரிங்களா, ஆனால் இதில் கன்சல்டன்சி அப்படின்ற வெளியே இருக்க ஏஜென்சி மூலமாக நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படும், உள்ளே இருக்க எம்ப்ளாயீஸோட ரெஃபரன்ஸ் ஸ்கில் சப்போர்ட் பண்ணி, இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்குன்னா, அந்த கேண்டிடேட் சரியான சூட்டபிளாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்னென்ன இருக்குன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அங்கே நிறைய வீடியோஸ் போட்டுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.